கருத்து இதே போன்று சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகும் சாஆ, மறுமை நாள் என்பது ஏற்படாது. ஹத்தா துகாத்திலு துர்க்க, நீங்கள் வந்து துருக்கிகளோடு போர் செய்கிற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது. இந்த துருக்கிகள் எப்படி இருப்பாங்க? சிகாரல் அயுன், இவர்கள் வந்து கண்கள் சிறியவர்களாக இருப்பார்கள், கண்ணெல்லாம் சின்னதாக இருக்கும். ஹும்மல் உஜூ, அவருடைய முகங்கள் எல்லாம் சிவந்த முகமாக இருக்கும். ஜுல்ஃபல் ஒனூஃப், அவருடைய மூக்கு வந்து சப்பையாக இருக்கும். கண்ண உஜூகும் அல் மஜ்ஜானுல் முத்தரக்கா, அவருடைய முகம் எப்படி இருக்கும்னா தோளால் போர்த்தப்பட்ட கேடயத்தை போன்று இருக்கும். அப்புறம் சொல்கிறா, லா தக்குமுசா ஹத்தா துக்காத்தி கௌமன் நி ஆலுகும் ஷர், முடியால் ஆன ரோமத்தால் ஆன செருப்புகள் அணிந்திருக்கிற ஒரு கூட்டத்தோட நீங்கள் போர் செய்யாத வரைக்கும் கேமத்தால் ஏற்படாது அப்படின்னு ரசூலா சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதில் சொல்லப்படுற செய்தி என்னன்னு கேட்டால், துருக்கிகளோடு நீங்கள் போர் செய்வீங்க, இது வந்து மறுமை நாள் ஏற்படுறதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு அடையாளம். துருக்கியோட நிலை எப்படின்னு கேட்டால், கண்ணு சின்னதாக இருக்கும், அவனுடைய மூஞ்சு வந்து சிகப்பாக இருக்கும், அவங்க வந்து மூக்கு சப்பையாக இருக்கும், அவனுடைய முகம் வந்து கேடயத்தை போன்றிருக்கும் அப்படின்ற சொல்லா சொல்லக்கூடிய செய்தி. இப்போ இந்த அடையாளங்கள் சொல்கிறாங்க, இதில் குறிப்பிடப்படுறவங்க துருக்கிகள், இது ஒரு முன்னறிவிப்பு, கேமத்தாளுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய ஒரு அடையாளத்தை ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை வச்சுக்கிட்டு அகமதில் இடம்பெறக்கூடிய இன்னொரு ஒரு செய்தி எடுத்துட்டு வந்து இதோடு சேர்த்து ஒரு கருத்தை சொல்ல பார்க்குறாங்க. அகமதில் இடம்பெறக்கூடிய செய்தி, அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்களாம், ஹத்தப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, இன்னக்கும் தக்கூலுனே, நீங்கள் சொல்கிறீங்க லா அதுவ, இனிமேல் எதிரியே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ இன்னக்கும் லா தசாலுன துக்காத்திரன அதுவா, நீங்கள் வந்து இந்த எதிரிகளோடு போரிட்டு கொண்டே இருக்கிற வேலையில் ஹத்தா யஅத்தி யஅஜூஜ் மஅஜூஜ், அந்த நேரத்தில் வந்து அப்பொழுது யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தாரர்கள் வந்து விடுவார்கள். எதிரிகளோடு போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தாரர்கள் வந்துடுவாங்க. எப்படி இருப்பாங்க? இராதுல் உஜு, அவங்களுடைய முகங்கள்லாம் வந்து அகண்ட முகங்களாக இருக்கும். சிகாருல் உயூன், அவங்களுடைய கண்கள் வந்து சிறிய கண்களாக இருக்கும். ஷோபு ஷிஆஃப், அவங்களுடைய முடிகள் வந்து செம்பட்டையாக இருக்கும். மின் குள்ளி ஹதபின் என்சுரூன், அவர்கள் வந்து உயரமான இடத்துலேருந்து இறங்குவாங்க. கண்ண உஜுகவும் அல் மஜ்ஜாவும் முத்தரக்கா, அவருடைய முகங்களை வந்து கேடயத்தை போன்று இருக்கும். இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸை சேர்க்குறாங்க. எப்படி சேர்க்குறாங்க? இதுலேயும் வந்து சின்ன கண்ணு சொல்லப்படுது, ரெண்டு தான், ரெண்டு மட்டும் தான் ஒத்து வருது. சின்ன கண் இதுலேயும் சொல்லப்படுது, அதுலேயும் சின்ன கண்ணு சொல்லப்படுது. இதுலேயும் வந்து மூஞ்சி கேடய மாதிரி இருக்கும் சொல்லப்படுது, அதுலேயும் மூஞ்சி கேடய மாதிரி சொல்லப்படுது. இது தவிர சில அடையாளங்கள் அதுக்கு அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது, இருந்தாலும் கூட இந்த ரெண்டு அடையாளம் ஒத்துக்கிறதா. அப்போ அதில் சொல்லப்பட்ட துருக்கிகள் தான் யஅஜூஜ் மஅஜூஜ், துருக்கியரோடு போர் செய்வீங்கன்னா அந்த துருக்கிகள் தான் யஅஜூஜ் மஅஜூஜ். ரசூலுக்கு பிறகு எந்த துருக்கியரோடு போர் செஞ்சாங்களோ அந்த துருக்கிகள் தான் யஅஜூஜ் மஅஜூஜ், இவங்க வெளியே வந்துட்டாங்க முன்னாடியே இப்படிங்கிற வாதத்தை நிலைநாட்ட பார்க்குறாங்க. முதல்ல இந்த செய்தியை பார்த்தீங்கன்னா அகமதி நம்பக்கூடிய செய்தி வந்து பலவீனமான ஒரு செய்தி. ஏன் பலவீனம்னு கேட்டால், இந்த செய்தியில் வந்து இப்னு ஹர்மலா அப்படின்னு ஒரு ஆள் இடம்பெறுகிறார். இவர் தான் வந்து அந்த செய்தியில் வரக்கூடிய சஹாபிட்டிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர். இந்த இப்னு ஹர்மலா அப்படிங்கிற நபர் வந்து மஜ்ஹூலான ஒரு ஆள். இந்த இப்னு ஹர்மலாவை பொறுத்த வரைக்கும் இவருடைய நிலை குறித்து எந்த தகவலும் கிடைக்கல. இவர் வந்து நல்லவரா கெட்டவரா, இவர் மரணத்தன்மையெல்லாம் உள்ளவரா இல்லை மரணத்தன்மையில் கோளாறு உள்ளவரா, இவர் நீதமானவரா, இவர் வந்து ஹதீஸ் துறையில் எப்படி இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு வந்து இவருடைய நிலை குறித்த எந்த தகவலுமே கிடைக்கல. இப்னு ஹிப்பான் மட்டும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், இவர் வந்து சிக்கத்தான ஆள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, நல்லவர் நல்ல ஒரு நபர் அப்படின்னு வந்து இப்னு ஹிப்பான் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்னு ஹிப்பானை பொறுத்த வரைக்கும் இவர் மட்டும் சிக்கத்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை ஹதீஸ் கலை அறிஞர்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ இந்த இப்னு ஹர்பலா அப்படிங்கிற நபர் வந்து மஜ்ஹூலுல் ஹால் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிற எந்த தகவல் இல்லாதனால, இவருடைய நிலை குறித்து அறியப்படாததுனால இவர் வந்து மஜ்ஹூலுல் ஹால் அப்படின்னு ஹதீஸ் கலையில் சொல்லப்படுகிறார். இது வந்து ஏராளமான இமாம்களும் கூட இதை சொல்லியிருக்கிறாங்க. இந்த இப்னு ஹர்மலா அப்படிங்கிற நபர் இடம்பெறக்கூடிய செய்தி வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ இந்த அகமதில் இடம்பெறக்கூடிய குறிப்பிடப்பட்ட இந்த செய்தி வந்து ஆதாரப்பூர்வம் இல்லாத செய்தி. இதை தவிர்த்து அந்த புகார் இடம்பெறக்கூடிய செய்தி, அதாவது துருக்கியரோடு நீங்கள் போர் செய்வீங்க, துருக்கிகள் எப்படி இருப்பாங்க, கண்ணு சிறியதாக இருக்கும், முகங்கள் அகன்றதாக இருக்கும், அந்த செய்தி வந்து ஆதாரப்பூர்வமான செய்தி. யஅஜூஜ் மஅஜூஜ் குறிப்பிடப்பட்டு அந்த அடையாளங்களில் சில அடையாளங்கள் சொல்லப்படுகிற இந்த செய்தி வந்து ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி. அடுத்த பலவீனமான ஒரு செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஅஜ்ஜமுல் அவுஸத் தபரானி அந்த நூலில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதில் வந்து ஹுதைஃபா பின் யமான் அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நீண்ட ஒரு செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தியில் என்ன இடம்பெறுகிறதுனா, ரசூலுல்லாஹ் வந்து யஅஜூஜ் மஅஜூஜ் தொடர்பாக சில வர்ணனைகளை சொல்லி காட்டுறாங்க. இந்த யஅஜூஜ் மஅஜூஜ் வந்து ஒவ்வொரு ஆளும் 1000 பேரை பெற்றெடுப்பாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டால், இவங்க வந்து 3 பிரிவுகளாக இருக்கிறாங்க. ஒன்று வந்து சின்ஃபு மின்ஹும் அம்சாலுல் அர்ஜி, அதில் ஒரு பிரிவு எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அர்ஜு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ இவர் கேட்குறாரு, ஒமல் அர்ஜ், அர்ஜுனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க, ஷஜரும் பிஷாமி தூலு ஷஜரா இஷுரூன மியத்து திராயின் ஃபிசமா, ஷாமில் இருக்கிற ஒரு மரம்,
அது எப்படி இருக்குன்னு கேட்டால், கிட்டத்தட்ட 120 முளம் வந்து வானத்தில் வளர்ந்துருக்கும், 120 முளம் அளவுக்கு வானத்தில் வளர்ந்துருக்கும், அந்த முளத்தை போன்று இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட வந்து அது இரும்போ, இவங்கள்ட்ட வந்து குதிரையோ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டத்தை சொல்கிறாங்க. வசின்ஃபு மின்ஹும், அவங்களிருந்து இன்னொரு ஒரு கூட்டம் குரூப் எப்படி இருக்குன்னு கேட்டால், எஃப்தரிஷு பி உதுநிகி எல்தஹிஃபு பி உஹ்ரா, ஒரு காதை வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தலையில் விரிச்சுட்டு அது மேலே படுத்துக்கிட்டு இன்னொரு காதை வச்சு போத்திக்கிடுவாங்க. ஒரு காதை தரையில் விரிச்சு அது மேலே படுத்துக்கிட்டு இன்னொரு காதை வச்சு போத்துக்கிடுவாங்க. அவங்க லா எமுர்ரு நபி ஃபீலின் ஒலா வஹ்ஷின் ஒலா ஜமலின் ஒலா ஹின்சிரின் இல்லை அக்கலுகு, அவங்க வந்து ஏதாவது ஒரு யானையோ அல்லது வனவிலங்கையோ அல்லது ஒட்டகத்தையோ அல்லது பன்றியையோ இவங்க கடந்து போனாங்கன்னா உடனே பிடிச்சி அதை அடித்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு குரூப் இது. ஒமன் மாத்த மீனும் அக்கலுகு, அவங்களையே ஒரு ஆள் செத்து போனால் அந்த பணத்தையும் சாப்பிட்டுருவாங்க. அப்படி ஒரு குரூப்பு. முகத்திமத்தும் பி ஷாமி ஒரு சாக்கியத்தும் பி ஹுராசான், அவங்க வந்து ஷாமில் தோன்றி ஹுராசானில் அவங்களுடைய வீழ்ச்சி இருந்துடும். அப்புறம் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, யஸ்ரிபூன் அன்ஹாரல் மஷ்ரிக், அவங்க வந்து கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய நதிகளை எல்லாம் அருந்துவார்கள் இப்படின்னு இந்த நடிகை ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியில் வந்து அஹ்யா பின் சயீத் அல் அத்தார், இந்த அறிவிப்பாளர் வந்து இந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பாளர். இவரை குறித்து இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க, யஹ்யா பின் சயீத் அவர்களை குறித்து இமாம் இப்ராஹிமின் யாக்கூப், அடுத்து அபு ஜாஃபர் அல் உக்கைலி, உக்கைலி இமாம் அவர்களும் சொல்கிறாங்க இவர் வந்து முன்கருள் ஹதீஸ், ஹதீஸ் கலையில் வந்து ஹதீஸ் துறையில் வந்து இவர் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியவர், இந்த அத்தாருங்கிற நபர் வந்து நிராகரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இனி இப்னு ஹுசைமா இவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யுஹ்தஜ்ஜு பி ஹதீஸி, அவருடைய ஹதீஸை ஏற்றுக்கிறவே கூடாது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. கால தாரகுத்தினி, தாரகுத்தினி இமாம் வந்து லாயிஃப், இவர் பலவீனமான நபர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இது போன்ற ஏராளமான இமாம்கள் வந்து இவர் பலவீனம், ஹதீஸ்களில் விடப்பட வேண்டியவர், இவருடைய ஹதீஸை வந்து ஏற்றுக்கிறவே கூடாதுன்னு சொல்லிட்டு பல இமாம்கள் சொல்லி காட்டுவதன் காரணத்தினால இந்த நபர், இந்த அத்தாருங்கிற நபர் வந்து இந்த செய்தி இடம்பெறுகிறார். இந்த செய்தி வந்து மேலும் பலவீனமடைகிறது. அதனால் இந்த செய்தியை வச்சும் ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இதையும் மக்கள் மத்தியில் பரப்பவும் முடியாது. அப்போ நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுலேருந்து திருமறை குர்ஆன் வசனத்திலிருந்தும் அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், துல்கர்னு ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறாரு, அவர் வந்து யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தாரை தடுப்பை போட்டு தடுத்து வச்சிருக்கிறாரு, அவங்க கியாமத்தினால தான் வெளிவருவாங்கிற செய்தியை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே நபிமணிகள்லாம் அவங்க வெளியே வந்து மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க, ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவருடைய தோழர்களையும் இவங்க முற்றுகிடுவாங்க, பிறகு வந்து தங்களுடைய பிடரிகளில் புழுவை சுமந்து அவங்க வந்து மௌத்தாகுவாங்க, அவங்களோட அழிவு அப்படி தான் இருக்கும். இது வந்து திருமறை குர்ஆன்லேருந்தும் ஹதீஸுகள்லேருந்தும் நம்ம பெறக்கூடிய வரலாறு. இதை தவிர்த்து யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தார்கள் வந்து ஏற்கனவே வெளியே வந்துட்டாங்க, அவங்க தான் வெள்ளையர்கள், அவங்க தான் மங்கோலியர்கள், அவங்க தான் ரோமர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த ஒரு சின்ன ஆதாரம் கூட குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கிடையவே கிடையாது. நேரடியாக சொல்லப்பட்ட எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்களால் காட்டவே முடியாது. ஆதாரம் இல்லாத இந்த முடிவை வச்சு தான் இவ்வளவு ஆதாரப்பூர்வமான செய்திகளையும் தன்னுடைய யூகத்தின் அடிப்படையினால அந்த முடிவின் அடிப்படையினால வளைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி குர்ஆன் ஹதீஸ் இது ரெண்டுல மட்டும் நம்ம நின்றுட்டோம்னு சொன்னால் அது எந்த ஒரு வழிகேட்டிலையும் குழப்பத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. குர்ஆன் ஹதீஸை தாண்டி நம்முடைய யூகத்தையும் நம்முடைய கற்பனைகளையும் மார்க்கத்தில் சேர்க்கலாமேங்கிற எண்ணத்தை நம்ம முயற்சி செஞ்சோம் சொன்னால் அதுதான் இவ்வளோ பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் விடுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. திருமறை குர்ஆனை ஹதீஸை மட்டும் நம்பி பார்த்தா கியாமத்ராளுங்கிறது வந்து அது ஒரு வினோதமாகவும் அதிசயமாகவும் அற்புதமாகவும் யதார்த்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வாக தான் இருக்கும். இப்போ இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு வந்து எந்த குழப்பமும் ஒரு வழிகேடும் நமக்கு ஏற்படாது. இதை தாண்டி இதில் வந்து யூகங்களையும் கற்பனைகளையும் திணிக்கிற வேலைகளை தான் நமக்கு வந்து மிகப்பெரிய வழிகேட்டில் கொண்டு போய் மக்களை சேர்க்குது. இப்போ அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக வலரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கருள் புரிவானாக. வாஹி தஹ்வானா அன்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்